रङ्गेश्वरस्य तव च प्रणयानुबन्धात् अन्योन्यमाल्यपरिवृत्तिमभिष्टुवन्तः आचालयन्ति वसुधेरसिकास्त्रिलोकीम् न्यूनाधिकत्वसमताविषयैर्विवादैः। श्रीमती गोदाय नमः। श्रीमती निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால் கோதாபிராட்டிக்கு மங்களாசாசன ரூபமாக அமைந்த ஸ்ரீ கோதாஸ்துதி என்கிற ஸ்துதியிலிருந்து 21வது பத்தியத்தை நாம் இன்று கேட்டு அனுபவிப்போம். இந்த பத்தியத்தில் மாலை மாற்றுதல், அதாவது பிராட்டிக்கும் கோதாபிராட்டிக்கும் ரங்கநாதனுக்கும் விவாகம் நிச்சயிக்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் நடக்க தொடங்கின பொழுது மாலை மாற்றுதலான ஒரு மாலை மாற்றல் நடைபெறுகிறது. அந்த மாலை மாற்றலை கூடியிருந்தோர் அனைவரும் கண்டு கழிக்கின்றனர். அப்போது பொதுவாக ஜனங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்துட்டால் பேச்சை தவிர்க்க முடியாது. அதுவும் ஒரு விவாகம்னு வந்துட்டால் நம்ம பார்த்தோம்னா வேத கோஷத்தை விட நம்ம இவாளுடைய கோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வைதிகம் என்ன நடக்கிறதாங்க நமக்கு தெரியறது இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு உற்சாகம், ஏன்னா உற்சாகம் வந்துட்டு பேசாமல் இருக்க மாட்டோம். அப்போ என்ன நடக்கிறது எதுக்கு நமக்கு அதை பற்றி ஒன்றும் நமக்கு சிந்தனம் இல்லை. அன்றைக்கி பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தோம் இதை பேசிகிட்டு இருக்கோம். கூட நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் விவாக மேடையை பார்த்து ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பார், அவளை பார், இவளை பார், அவரை பாருன்னு, இல்லை இந்த ஜோடியை பார், அந்த மாலையை பார், அந்த மாதிரி. இப்போ இந்த விழாவுக்கு இந்த விவாகத்தை பார்க்க வந்தவாலாம் என்ன பண்ணுறாலாம், ரெண்டு பேரும் பார்த்து பொருத்தத்தை பார்த்து பிராட்டியுடைய பக்கம்தான் நல்லா இருக்குது, இல்லை பெருமாளுடைய பக்கம் நல்லா இருக்குது, இல்லை சமமாக இருக்குது அப்படின்னு இந்த மாலை மாற்றுதல் மற்றும் இதர விஷயங்களை கொண்டு அவளுக்குள்ள ஒரு சர்ச்சையாம். அதுக்குள்ளே கோஷ்டி சேர்ந்துருத்தாங்க, இவர் தான் அவள் தான் அப்படின்னு போட்டி போடுறாளாம். இன்னொரு கட்சி சமமாக இருக்குது, எந்த பக்கமும் அதிகமாக எதுவுமே இல்லை, கம்மியாகவும் இல்லைன்னு சொல்கிறாளாம். இது என்னாச்சா, இவளுடைய விவாதமானது மூன்று உலகத்தையுமே அப்படியே ஒரு பிரதிகோஷம் மாதிரி ஒரு ஒலிக்க செய்கிறதான், எதிரொலிக்க செய்கிறதான், அப்படியே இவா பேசுகிற ஒரு ஒலியானது அந்த அளவுக்கு. ஸோ எப்பயுமே இருந்திருக்குது, இப்போ மட்டும் இல்லை, பெருமாள் பிராட்டி விவாகத்திலிருந்து இந்த கோஷத்தை எழுப்புறதுன்றது இருக்கு போல இருக்குது. அதான் நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விவாக சமயங்கள்லேயோ உபநயன சமயங்கள்லேயோ நாம் மௌனத்தை ஆச்சரிக்கிறது உத்தேசியம். ஏன்னா அங்கே அந்த நடக்கக்கூடிய இதுக்கு நம்ம தொந்தரவாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த ஒளி நம்ம செவிக்கு போய் வேணும், அந்த கோஷமானது. அதற்காக அடி அந்த ஹாசியத்துக்காக அதை விஞ்ஞாபித்தேன். இந்த இடத்துல என்னென்னு கேட்டால், இப்போது முக்கியமான விஷயம், மாலை மாற்றுதல் நடைபெறுகிறது. அந்த மாலை மாற்றுதலை கண்டு கழிக்கக்கூடிய பக்தர் குழாங்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய இது சோபை அதிகமாக இருக்கா, இல்லை பிராட்டியினுடைய சோபை அதிகமாக இருக்கா, இல்லை ரெண்டு பேருக்கு சமமாக இருக்கான்னு விவாதம் பண்ணுறா. அந்த விவாதமானது, அந்த ஒளியானது, கோஷமானது மொத்த உலகத்தையும் மூன்று உலகங்களையும் போய் சேர்ந்து ஒரு எதிரொலி சென்றிருக்குன்னு அழகாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பத்தியத்தில் வசுதேன்னு போட்டுட்டார். வசுதானா சாட்சாத் பூமி பிராட்டியவே போட்டுட்டார். பூமி பிராட்டி அம்சமான கோதை பிராட்டியே வசுதேன சம்போதன பதம். வசுதானா பதமா வக்தி, வாசாலயந்தி தான் கிரியாபதம். வசுதே வாசாலயந்தி, வாசாலயந்தின்னு சொன்னால் ஒலிக்கச் செய்தல். வாசாலகன்னு சொல்லுவாள் பொதுவாக, இப்போ பாரு தோணத்தோன்னு பேசினே இருந்தால் வாச்சாலகன்னு சொல்வா. வாச்சாலயந்தின்னு சொன்னால் இப்போது இது காசல், சப்தத்தை ஒலிக்க செய்கின்றனர் யார் அப்படின்னு ரசிக்காக, அதாவது ராசிக்கம் இருந்தால் தான் அது அபாவமாக வெளிப்படும். ஒரு சங்கீத கட்சியில் உட்காண்டிருக்கோம், வெறும் அப்படியே உட்காந்து வந்துட்டோம்னா ஒன்றும் அதில் சுவாரஸ்யம் இல்லை. அந்த பார்க்குறவாளுக்கு அது உற்சாகத்தை, அதாவது அந்த பாட்டை பாடுறவாளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தாது. ஒரு நாலு பேர் தலையாட்டி ஆஹா அப்படின்னு கையெல்லாம் ஆட்டி சமிக்கை பண்ணால் அவளுக்கு ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தும். அந்த தலையாட்டுதல் எதற்காங்கிட்ட ராசிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்மையும் அறியாமல் நாம் சில சேஷித்தங்கள் பண்ணுவோம், அப்போ அது ராசிக்கம் இருந்தால் வரும். அது மாதிரி இவ்வளோ ரசிக்காகா எல்லாம் சுவை அறிந்தவர்கள் அவ எட்டப்பட்டாலாம் மூன்று உலகத்தையும் ஒரு சப்தமுறை செய்கின்றனர், ஒலிக்க செய்கின்றனர். திரிலோக்கியம் வாசாலயந்தி, மூன்று உலகத்தையும் அவர்கள், திரிலோக்கியம்ன்றது ஏகபட்சம், மூன்று உலகத்தையும், மூன்று உலகங்களுடைய சேர்க்கை, அது ஒரு இது சமாகாரம், அது அந்த மூன்று உலகத்தையும் ஒலிக்க செய்கின்றனர். எப்படி? விவாதைகி, விவாதம்னா வாக்கு, வாதம் பிரதிவாதம். விவாதைகின்னு சொன்னால் எப்போ திருத்தியா பிரித்தி பகவச்சனம், விவாதங்களினால் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. எதை அதிகரித்து இந்த விவாதம் அப்படின்னா, நியூன அதிகத்துவ சமதா
விஷயி. நியூனம்னா கம்மி குறைவு, அதிகத்துவம்னா அதிகம், சமத்தானா சேம் ஈக்குவல். இந்த சமன்றதான் இங்கிலீஷில் சேம்னே ஆயிருக்கு ஆக்சுவலாக, சேம் சம. இந்த குறைவா இருக்கா இல்லை உயர்ந்ததா இருக்கா இல்லை ஒப்பு, இந்த விஷயங்களை அதிகரித்து விஷயின்னு சொன்னால் இதை விஷயமாக கொண்ட விவாதங்களினால். இப்போ விவாதைக்கு இது விசேஷனம், நியூனாதிகத்வ சமதா விஷயைகி, இதுவும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். இது வந்து விவாதைக்கு விசேஷனம். எப்படிப்பட்ட விவாதங்கள்னு கேட்டால், அந்த குறைவு ஏற்றம் அல்லது சமதா, இந்த மூன்றையும் விஷயமாக உடைய விவாதங்களினால். திலோகிம் வாச்சாலயந்தி, கே வாச்சாலயந்தி, ரசிகாக, ரசிகர்கள், அந்த சுவையை அறிந்தவர்கள் வாச்சாலயந்தி. இப்போ இவர்கள் ஆக்சுவலாக ரசிகாகன்னு சொன்னால் இவர்களுக்கு மேலும் ஒரு தன்மை இருக்குது, என்னென்னா அபிஷ்டுவந்தா. அபிஷ்டுன்னு சொன்னால் ஸ்துதி பண்ணுறது, அபிஷ்டுவந்தகன்னு சொன்னால் ஸ்துதி செய்பவர்களான அல்லது மிகவும் போற்றுபவர்களான, அதை என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க, அதை போற்றுவது தான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த விவாதம்ன்றது ரெண்டாம் பட்சம், அந்த போற்றுதலுக்கு அங்கமாக அந்த விவாதமானது இருக்குது. ஏன்னா அதில் ஊன்றி போனதுனால அவள் ஒரு பட்சத்தை எடுத்துட்டு அதில் அவ அதில் ஆதரவு தெரிவிக்கிறார். ஆனால் அவ யாருன்னு கேட்டால் அபிஷ்டு வந்தகா, மிகவும் போற்றுபவர்களான இந்த ரசிகாக அர்த்தமாச்சு. இப்போ எதை இவர்கள் போற்றுகின்றனர், எதை இவர்கள் ரசிக்கின்றனர் கேட்டால், மால்ய பரிவிருத்தியம், பரிவிருத்தினா மாற்றுதல், மால்யன மாலை, இந்த மாலை மாற்றிக்கொள்வதை, அதை தித்தியா பக்தி ஏகவச்சனம், அதை அபிஷ்டுவந்தகா, அதை போற்றுபவர்களாக இவர்கள் இவ்வாறு விவாதம் செய்து அந்த விவாத கோஷத்தினால் மூன்று உலகத்தையுமே சப்தத்தினால் நிரப்புகின்றன. இந்த தாற்பயம் இப்போ யார் யார் மாலை மாத்தினா அப்படின்னு கேட்டால், ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணய அனுபந்தாது அந்யோன்ய, ரங்கேஸ்வரஸ்ய ரங்கநாதனுடைய அல்லது அவனுக்கும், தவச்ச உனக்கும் பிரணய அனுபந்தாத்து, பிரணயம்னா அன்பு காதல், இந்த காதலுடைய அனுபந்தாத்தின தொடர்ச்சியினால், அதாவது மாலை மாற்றுதல் வரைச்சு இத்தனை முறையெல்லாம் இருக்குது, அது மேபி ஒரு இதுக்காக அதிகமாக அதிகப்படியாக பண்ணுறது உண்டு, அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் நம்மளுடைய லௌகிகமான விவாக விஷயங்களிலேயே. அப்போ இவருடைய அந்த பிரேமையினுடைய ஒரு தொடர்ச்சியினால் அந்யோன்ய மாலை பரிவிருத்தியம், அந்யோன்யம்னா மியூச்சுவல், ஒருவருக்கொருவர் உண்டான அந்த மாலை மாற்றிக்கொள்வதை அபிஷ்டு வந்தகா, மிகவும் போற்றுபவர்களான ரசிகாக ரசிகர்கள் என்ன படம்னு கேட்டால், இது குறைவு இது நிறைவு அப்படி இது ஒப்புன்னு அவருடைய வாதம் பண்ணுறாலாம். அந்த வாதங்கள்னால் ஏற்பட்ட சப்தங்கள்னால மொத்த மூணு உலகமும் அது நிரப்பியதுன்னு இங்கே தாத்பரியம். அன்பேத்தை பார்த்தோம்னா, வசுதே ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச பிரணயானுபந்தாத்து, பிரணய அனுபந்தாத்து பிரணயானுபந்தாத்து, இது பஞ்சமி பக்தி. அந்யோன்யமால்ய பரிவிருத்தியம் அபிஷ்டுவந்தா ரசிகாக நியூனாதிகத்வ சமதா விஷயைஹி விவாதைஹி த்ரிலோகியம் ஆச்சாலயந்தி. வசுதே பூமி பிராட்டியே அல்லது கோதையே, பூமி பிராட்டியினுடைய அம்சத்தோடு பிறந்தவளே, ரங்கேஸ்வரஸ்ய தவச்ச ரங்கநாதனுக்கும் உனக்கும் பிரணய அனுபந்தாத்து அல்லது உங்கள் இருவருடைய அந்த காதல் பிரேமை அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்யோன்ய மால்ய பரிவிருத்தியும், ஒருவருக்கொருவர் அந்த மாலை மாற்றிக்கொள்ளும் போது அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே, அதை அபிஷ்டுவந்தா மிகவும் போற்றுபவர்களான ரசிகாக ரசிகர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நியூனாதிகத்த சமதா விஷயி, அப்படி அவ்வாறு அவர்கள் போற்றும்போது அவர்களையே அறியாமல் இது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது இவரிடத்தில் இது அதிகமாக இருக்குது அல்லது அவரிடத்துல தான் அது அதிகமாக இருக்குதுன்னு அல்லது மிகவும் ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்குது இப்படின்னு அவர்களுடைய விவாதங்களினால் அதனால் ஏற்பட்ட சப்தத்தினால் திருலோக்கி மூன்று உலகத்திலுமே வாச்சாலயந்தி ஒலிக்கச் செய்கின்றனர்னு சுவாமியினுடைய அனுபவம் இந்த 21வது பத்தியத்தில் ஸ்ரீ கோதாசுதியில். நாளைய தினம் நாம் 22வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமஹ.